அனைவருக்கும் வணக்கம். பொழுது புலராத முன்பு பூமியில் சப்தங்கள் குறைவாக இருக்கும், நிசப்தம் எங்கும் பறந்திருக்கும். இந்த வேளையே தியானம் செய்ய மிகவும் அருமையான நேரம். அதிகம் சலனம் இல்லாமல் இருக்கும், நம் மனமும் எளிதில் வசப்படும். ஆனால் பகலில் சப்தங்களுக்கிடையே மனதை நிலைநிறுத்துவது இயலாத காரியம். விடியற்காலை நேரம் கடவுளை நினைத்து மனமொன்றி இருக்க ஏற்றது. இந்த வேளையில் படித்தால் மனதில் நன்கு பதியும். அதிக முயற்சி இல்லாமல் நினைவு வைத்துக் கொள்ளலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க வேண்டுமென்றால் முந்தைய இரவு ஆகாரம் மிதமாக இருக்க வேண்டும். சரியான வேளையில் சாப்பிட வேண்டும். அலாரம் மணியடித்து எழுந்த பிறகு மேலும் சுழலும் தூக்கத்தோடு இருக்கக்கூடாது. அதிகாலையில் எழும் மனம் உடையவர்களுக்கு சோம்பல் கிட்டே நெருங்காது. நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாக இருப்பார்கள். காலையில் பல் தேய்த்த பின்னர் ஒரு டம்ளர் தண்ணீர் அருந்துவது நல்ல ஆரோக்கியத்தை அளிக்கும். ஆயுளை விருத்தி செய்யும். கிளத்தன்மையை நீக்கும். கடவுளின் பெயரை நினைத்து கொண்டே காரியங்களை தொடர்ந்தால் அந்த காரியம் பலிதமடைவது நிச்சயம். காலையில் எழுந்ததும் இன்றைய தினம் எல்லாம் நல்லபடியாக அமைய வேண்டும் என்று மனதில் சொல்லிக்கொள்ள வேண்டும். அமைந்ததாக எண்ண வேண்டும். நாம் தியானம் செய்ய இந்த பயிற்சியே முதல்படியாக உதவும். காலையில் கடமைகள் ஒவ்வொன்றாக ஆற்றி வரும்போதே கடவுளை மனதில் நினைத்தபடி செய்வதால் அச்செயல்கள் சிறப்பாக நடக்கும். இந்த சிந்தனையால் நமது பல சங்கடங்களும் தீர துவங்கும். நமது கவலைகளின் கூர்மையான முட்கள் கட்டாயம் அகற்றப்படும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கோபம், வெறுப்பு, எரிச்சல் எதுவுமே நம்மை அண்டவிடக் கூடாது. ஏனெனில் அது அதிகாலை பயனை கெடுத்துவிடும். எனவே மனதை லேசாக வைத்து கொண்டு சந்தோஷமாக இருப்பதாக மனதிற்குள் உணர வேண்டும். சுத்தமான காற்று இருக்கும் அதிகாலை பொழுதில் வெளியே நடந்து செல்வதால் காலை குளிர் மென்மையாக நமது உடலை துவட்டிவிட்டு சுறுசுறுப்பை உண்டாக்கி நல்ல ஆரோக்கியத்தை அளிக்கும். நிம்மதியின் அறிகுறியான புன்னகை நமக்கு பல நன்மைகளை தரும். அதனால் பிரம்ம முகூர்த்த வேளையில் நாம் செயல்களை துவங்கினால் வாழ்க்கையில் நாம் அனைவரும் வெற்றியாளர்கள்தான். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.